வணக்கம் மிஸ்ஸ் ஜி கேஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நம்ம பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் டிக்கா குல்ச்சா தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸ்ல இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுல ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் டிக்கா வந்து நம்ம சிக்கன் டிக்கா பிராங்கில பண்ணியிருக்கோம் அதே தான் ஸோ அதையும் நான் இப்போ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் உள்ள மெத்தடை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் மைதா வந்து ஈஸ்ட் போட்டு உங்களுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்குது 2 hours வந்து அப்படியே நீங்கள் விட்டுறணும் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம பேன் வந்து காய வச்சாச்சு இப்போ நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம இப்போ அந்த மசாலாவை பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து அந்த பிரிஞ்சி இலை போடுறேன் அப்புறம் ஆனியன்ஸ் போடுறேன் ஆனியன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே வேணும் அப்போ தான் நம்மளுக்கு நிறைய மசாலா கிடைக்கும் ஸோ இதுக்கான இது ஆனியன் வதங்கிறதுக்கான சால்ட் போட்டுக்கிறேன் நான் இப்போ இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிக்காவில் நிறைய போட்டிருக்கோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கட்டும் ஏன்னா நம்ம லைட்டாக தான் போட்டிருக்கோம் ரொம்ப வதக்க தேவையில்லைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இது வந்து குக்கிங் டைம் வந்து நிறைய ஆகும் ஸோ பொறுமையாக தான் இதை குக் பண்ணணும் இந்த ரெசிபி ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கு முன்னாடியே நம்ம இதில் எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பாட்டுக்கு கொதிக்கட்டும் ஒரு 5 to 10 minutes நான் இப்போ வந்து இதில் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறேன்னா சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்காக அது வந்து ஜீரா பவுடர் இது பெப்பர் பவுடர் எல்லாமே பெப்பர் வந்து ரொம்ப கம்மி ஜீரா அதை விட கொஞ்சம் கூட அதை விட கொஞ்சம் கூட கொரியாண்டர் பவுடர் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தக்கன இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இது நல்லா ஒரு மாதிரி ஆயிலெலாம் ஊஸ் அவுட் ஆகி எல்லாம் வரும் அதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes எடுக்கும் ஸோ சிம்மரில் போட்டு ஒரு 5 minutes or 10 minutes நீங்கள் விட்டுடுங்க அது அப்படியே வந்து நல்லா ஆயில் எல்லாமே ஊஸ் அவுட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிக்கா பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வருது இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நிறைய ஆனியனும் டொமேட்டோஸும் போட்டிருப்போம் இப்போ இது கொதிச்சு வந்துட்டு இருக்கும்போது இதில் நம்ம கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் அமுல் க்ரீம் எந்த க்ரீம் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த க்ரீமை பர்சனலாக இந்த ரெசிபியில் எனக்கு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டால் பிடிக்கும் நார்த் இந்தியன் ரெசிபிஸ் எல்லாமே வந்து கஸ்தூரி மேத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டால் நான் மைல்டாக போடுறேன் நிறைய போடாமல் அதோட ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்சிங்காக இருந்தால் வந்து அந்த டிக்காவோட ஃப்ளேவர் தெரியாது ஸோ கஸ்தூரி மேத்தி லிட்டில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி நம்மளோட டிக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுப்போ இப்போ நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த குல்ச்சா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ
இப்போ நம்ம வந்து குல்ச்சா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து அந்த மசாலா குல்ச்சா இப்போ நம்ம பண்ண போறோம். ஆயில் இப்போ இந்த pan-ல வந்து சூடாயிட்டு இருக்கு. இதில வந்து நான் onions போட்டுறேன். green chilies, kashmiri chili powder, coriander leaves. அப்புறம் நம்ம chicken tikka masala செஞ்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த masala. onions வந்து வதங்கலாம் வேண்டாம். லீவ்ஸ் போட்டு திருப்பி போடுறேன். இது வந்து அந்த மசாலாவில் வந்து சோக்கம் டிக்கா மசாலாவில். இப்போ நம்ம வந்து இதை தோசை தவாவில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா குல்ச்சாவையும் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மெஸ்ஸி ரெசிபி தான், பட் வெரி டேஸ்டி ரெசிபி. இப்போ இந்த சிக்கனையும் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அதோட நம்ம சர்வ் பண்ண போகிறோம். நான் சர்வ் பண்ண ஸோ நம்ம மசாலா குல்ச்சா வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். சிக்கன் டிக்கா மசாலா குல்ச்சா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஒரு ரொம்ப மெஸ்ஸியான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க.